ஆவியில் வெளிப்படுகிற தீ விஷயம் கர்த்தாவே மனதில் முழுது பணம் ஜாதிக தீட்டையே கொண்டு வருகிறோம். கர்த்தாவே ஐயிலோ தூரத்திலோ நான் இருந்தாலும் உங்களுடைய வாக்கியத்திலோடு நீ பேசு. கர்த்தாவே நோக்கை நிறைவேற்றிக் கொள்ளும். கர்த்தாவே அற்புதமான பாத்திரம் அறிவிலே விளைவிலே அன்றையிலே கூட நீ உங்களுடைய கிளைகளாக தெரிந்து கொண்டதற்காக சோதிக்க மாட்டேன். எனக்கு காட்ட உங்கள் ரத்தத்தை செய்கிறேன். அநேக பாவத்தின் தடையை நீ ஏற்றுக்கொண்டேன். எனக்காக பறித்து அடக்கு பண்ண மட்டும் காட்டுகிறேன். வீத வாக்கியம் பண்ணி மூன்றாவது வீட்டியதாக இருப்பதுனாலே நீ சோதிக்கும் வாழ்க்கை உணர்ந்தே நன்றேன். சர்வ அதிகாரத்தின் தன் கருத்தில் நினைவாய் சபையை குறித்துதான் வாக்கி உள்ளவராய் சபையை குறித்துதான அக்கறை உள்ளவராய் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருப்பதனாலே இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு இன்னும் யாராவது ஆண்டவர் ஆயத்தப்படவில்லை என்றால் இந்த மாலை கூட்டத்தின் மூலமாக கூட இதில் ஆயத்தப்பட்டு இருந்தவாறு சொல்கிறோம். இந்த நாளுக்கு பயன்படுத்துகிறோம். பாடுகிற பாடல்கள் செய்தி அனைத்தையும் கூட கருத்து ஒப்புக்கிறோம். உள்ளவரே இந்த நல்ல நாமும் மகிழ்ப்பிடக்கும் கட்டவர் நூற்றி 180வது பாடல் மேலே இயேசு நாதனை போற்றிடுவோம், புகழ்ந்து நாதனை போற்றிடுவோம். 280வது பாடல் இயேசு நாதனை போற்றிடுவோம், புகழ்ந்து நாதனை போற்றிடுவோம், புகழ்ந்து நாதனை போற்றிடுவோம், புகழ்வோமே. ஆனந்த மந்த சந்நிதியில் ஆசீர்வாதம் என்றும் பெறுகிறதே. ஆனந்த மந்த சந்நிதியில் ஆசீர்வாதம் என்றும் பெறுகிறது. அதை நினை தகமறிந்துமே அடி பணி தடிய வறுமை. அதை நினை தகமறிந்துமே அடி பணி தடிய வறுமை. நாதனை போற்றிடுவோம், புகழ்ந்து நாதனை போற்றிடுவோம், புகழ்ந்து நாதனை போற்றிடுவோம், புகழ்வோமே. கருணை நாளெம்மை அலங்கரித்திடவும், கணிந்து துணை தினம் புரிந்திடவும். கருணை நாளெம்மை அலங்கரித்திடவும், கணிந்து துணை தினம் புரிந்திடவும். வரோ பெறோ வினைகள் அனைத்தோ மறோபடி அருளினால். வரோ பெறோ வினைகள் அனைத்தோ அரோபடி அருளினால். நாதனை போற்றிடுவோம், புகழ்ந்து நாதனை போற்றிடுவோம், புகழ்ந்து நாதனை போற்றிடுவோம், புகழ்வோமே. வருடம் முழுவதிலும் வழுவ விடாது, வாழும் வழிகளிலே வளரசிது. வருடம் முழுவதிலும் வழுவ விடாது, வாழும் வழிகளிலே வளரசிது. பலமுடை புயமுடனே பரம்பரா மறித்திடவே. பலமுடை புயமுடனே பரம்பரா மறித்திடவே. நாதனை போற்றிடுவோம், புகழ்ந்து நாதனை போற்றிடுவோம், புகழ்ந்து நாதனை
எம்மை வரந்திரினும் பாதையில் பாடுகள் பலகி வந்திரினும் வாதைக்கு நீ எம்மை வரந்திரினும் அலைரியம் அணுகி வரினும் அனோதினமும் துரித்திடுவேன் அலைரியம் அணுகி வரினும் அனோதினமும் துரித்திடுவேன் இது நாதனை போட்டிடுவோம் புகழ்ந்து நாதனை போட்டிடுவோம் புகழ்ந்து நாதனை போட்டிடுவோம் அன்பில் அனுதினம் அடியவர் நிலைத்தில் அன்றி நடத்திடும் ஆண்டிலும் அன்பில் அனுதினம் அடியவர் நிலைத்தில் அன்றி நடத்திடும் ஆண்டிலும் அனாலியோ அந்தமும் நீரே அனாதையின் சொந்தமும் நீரே அந்தமும் நீரே அனாதையின் சொந்தமும் நீரே நாதனை போட்டிடுவோம் புகழ்ந்து நாதனை போட்டிடுவோம் புகழ்ந்து நாதனை போட்டிடுவோம் புகழோமே இயேசுவை ஏற்றுக்கொள்வாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாய் உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார் உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார் இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவர் மன ஒருக்கத்தோடு உன்னை மீட்டுக் கொள்வார் இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவர் மன ஒருக்கத்தோடு உன்னை மீட்டுக் கொள்வார் பயங்கரமான பாவத்திலிருந்து விடுவிக்க உன்னை தேடி வந்தார் பயங்கரமான பாவத்திலிருந்து விடுவிக்க உன்னை தேடி வந்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்வாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாய் உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார் உன் உள்ளத்திலே வருவார் உனக்கமத்தை எல்லாம் மன்னிப்பார் உன் நோய்களெல்லாம் குணமாக வந்தார் உனக்கமத்தை எல்லாம் மன்னிப்பார் உன் நோய்களெல்லாம் குணமாக வந்தார் இருவயினாலும் இரக்கங்களாலும் முடித்துட்டி உன்னை உயர்த்திடுவார் இருவயினாலும் இரக்கங்களாலும் முடித்துட்டி உன்னை உயர்த்திடுவார் இயேசுவை ஏற்றுக்கொள்வாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாய் உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார் உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார் குருடர்கள் பார்வை அடைய செய்தார் மூடவர்களிடந்து நடக்க செய்தார்
உடனடியாக சுகம் கொடுத்தார். பலவிதமான வியாதியுள்ளோருக்கு உடனடியாக சுகம் கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்வாய், திருத்தேசுவை ஏற்றுக்கொள்வாய், உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். பாவமபாரத்தை சுமந்திடவே, உன் ரோகங்கள் யாவை நீக்கிடவே. பாவமபாரத் சுமந்திடவே, உன் ரோகங்கள் யாவை நீக்கிடவே. வாயினால் அடித்த வேதனை பொறுத்தார், சோதனை யாவையும் அவர் ஜெயித்தார். வாரினால் அடித்த வேதனை பொறுத்தார், சோதனையாவை அவர் ஜெயித்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்வாய், திருத்தேசுவை ஏற்றுக்கொள்வாய், உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். உன் உள்ளத்திலே வருவார். பல்வாரி சிலுவை உயர்ந்திடவே, ரத்தம் பீறி கிடந்து ஓடிடவே. பல்வாரி சிலுவை உயர்ந்திடவே, ரத்தம் பீறி கிடந்து ஓடிடவே. கால்களிலானி கரங்களிலானி முழ்மொழி திறத்தினில் தரித்திடவே. கால்களிலானி கரங்களிலானி முழ்மொழி திறத்தினில் தரித்திடவே. இயேசுவை ஏற்றுக்கொள்வாய், திருத்தேசுவை ஏற்றுக்கொள்வாய், உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். ஜீவன் கொடுக்க உயி துறந்தாரே, பல சோதனையாவை ஜெயித்தாரே. ஜீவன் கொடுக்க உயி துறந்தாரே, பல சோதனையாவை ஜெயித்தாரே. முந்தனுக்காக மறித்திடுந்தாரே, ரட்சிக்க வல்லவராமவரே. முந்தனுக்காக மறித்திடுந்தாரே, ரட்சிக்க வல்லவராமவரே. இயேசுவை ஏற்றுக்கொள்வாய், திருத்தேசுவை ஏற்றுக்கொள்வாய், உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளே எல்லாம் வீணாலாய், வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன். வாழ்நாளே எல்லாம்
வந்தவர் பாதம் சரணடைந்தார், பழித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைகிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை வருவாய் தருணமிதுவே அழைகிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் மூச்சாருறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் மூச்சாருறவினரும், கூடவே தேவன் ஆவி போனார், கூடவும் நோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை அழகுமாயே நிலைக்கிறாரே, அந்த சுமீனே விரும்பிடாதே, அழகுமாயே நிலைத்திடாதே, அந்த சுமீனே விரும்பிடாதே, மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே ஆண்டவரை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லார், வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லார், ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகரேசு வழியவரே, வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை தீராத பாவம் யாதியையும் மாறாத உந்தலவினமோ, தீராத பாவம் யாதியையும் மாறாத உந்தலவினமோ, தோரகுலத்தில் சுமந்து சித்தார் காயங்களால் குணமடைய, வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை சத்திய வாசை நம்பியவா, நித்திய ஜீவனு கழிப்பார், சத்திய வாசை நம்பியவா, நித்திய ஜீவனு கழிப்பார், உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிருவார். வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சிவனை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே
கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இந்த சாம் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார். மாலை வேளை சுவிசேஷ வார்த்தைக்காக யோவான் சுவிசேஷம் 5:24-25-26 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5:24-26 வசனம் வரை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவருடைய விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைத்திற்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தானே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். கட்டதாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து இந்த மாலை வேளையை நம்ம ஒரு கூட பேசுவாராக. நாம் ஜெபம் செய்வோம். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, புதிய மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த மாலை வேளையை நாம் அறிந்து செய்கிறோம். ஜீவனுடைய வார்த்தை கட்டாவை நம்ம தியானித்து கட்டாவே தேவி மெய்யாகவே மெய்யாகவே என்று நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த கட்டாவை அதி முக்கியமான அதனுடைய கரும் பொருளை கருத்தை இந்த வேளையிலே நாங்கள் கட்டாவை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அடிமை வாயில் என்பது வார்த்தை போட்டதும் ஒன்று குறைந்தே எல்லாம் அதிகாரம் கட்டாவையோ 5 ஆகியான உதாவையும் அடிமை வாயிலே என்று வார்த்தைகள் தன்னை தாழ்த்தி ஒப்படுகிறேன் சகாயம் பண்ணு தேச நட்சத்திர காமத்தில் வெட்டிக் கொள்கிறேன் கட்டாவே ஆமே. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைத்திற்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி நீ ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறித்தோ தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே இந்த யோவான் சுவிசேஷத்திலே தான் கர்த்தர் யார் என்பதை இந்த அநேக 6-7 முறை தாம் யார் என்பதை இந்த சுவிசேஷத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:6 நானே வழி சத்தியம் ஜீவன் என்கிறார். 10 நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். பிறகு 6 48 நானே ஜீவப்பம் என்று சொல்கிறார். பிற்பாடு 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இப்படி நான் யார் நான் யார் நான் யார் என்று அடிக்கடி சொன்ன இந்த யோவான் சுவிசேஷத்திலே நான் யார் என்பதை அநேக வசனத்தினாலே அநேக முறை இந்த யோவானுக்கு தான் இப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாட்டோடு கூட எழுதுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுடைய தன் வாயினாலே சொன்ன வார்த்தை, நான் என்னவாய் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15 மிகவும் இந்த வேதாகமத்திலே விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு இன்றியமையாததனா ஒரு மெய்தான ஒரு சத்தியத்தை இந்த யோவான் சுவிசேஷம் 15 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 15 முதல் வசனத்தை சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாயிருக்கிறேன். நான் சொன்ன வண்ணமாக 6-7 முறை நான் யார் என்று சொன்னவர் இப்பொழுது நீங்கள் யார் என்று இந்த 15 அவர் 3 காரியங்களை சொல்லுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். 15 முதல் வசனத்திலே நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாயிற்று. ஒருவன் நிலைத்திருந்தால் அவன் கனி கொடுப்பான், அவனிலே நிலைத்திராவிட்டால் தானாகவே யாரும் கனி கொடுக்க முடியாது. விசுவாசிக்கிறார் நாம் முதலாவது இதை அறிந்து கொள்ள வேண்டும்.
இங்கு தன்னையும் தான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் இசைந்திருக்க வேண்டும், அதை பெற்றிருக்க வேண்டும், அதிலே வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். தானாக ஒருவனாலும் கனி கொடுக்க முடியாது, தானாக ஒருவனாலும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. தானாக அவன் கனியற்றவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவில் நிலைத்திராவிட்டால் அவன் கனி கொடுக்க முடியாது. ஒரு மிகுந்த சத்தியத்தை சொல்கிறார். இங்கு நாம் வாசிக்கிறோம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். இயேசு இந்த நித்திய ஜீவன், அதாவது ஆதாமுக்குள்ளாக அவர் இந்த சுவாசத்தை கொடுக்கும்போது அந்த அவனுக்கு எப்படி இருந்தது? அது நித்திய ஜீவனாக தான் இருந்தது. ஆனால் அவன் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறும் பொழுது அவன் அந்த ஆத்மாவிலே மரித்து விட்டான். இப்பொழுது அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது, அதாவது தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவானது, அது அவது மரித்தவனாக பிரிந்து விட்டான். ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற ஒரு அமைப்பானது இப்பொழுது சரீரம், ஆத்மா, ஆவி என்ற ஒரு நிலவுக்குள்ளாக மனிதன் வந்துவிட்டான். இதுதான் தடம் புரண்ட ஒரு வாழ்க்கை. இப்பொழுது ஒரு உலகத்திலே தேவனை அறியாத மனிதன், அவனுக்குள்ளாக முதலாவது என்ன இருக்கிறது? சரீரம். ஆத்மா என்பது இருக்கிறது, ஆனால் ஆவியானது கீழே இருக்கிறது. அவனுக்குள்ளாக தெரிகிறது தவறு என்று, இது அநீதி என்று, இது அநியாயம் என்று தெரிகிறது. ஆனாலும் அவனாலே அந்த அநியாயத்தை செய்யாதபடி நீதி செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஆத்மாவானது மரித்த நிலைமையில் இருக்கிறது. இதான் இந்த நிலைமையில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன். அடுத்தது, அவன் ஆக்கினத்திற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லும்பொழுது அதில் மிகுந்த ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை அவர் சொல்கிறார். என் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படி என்றால் ஆக்கினை தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. இதைதான் நம் ரோமருக்கு நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 5:17-19 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனாலே ஆக்கினை தீர்ப்பு வந்தது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகரை ஆக்கின தீர்ப்பிலிருந்து நீதிமானாய் மாற்றினார் என்று 17:18-19 வாசிக்கிறோம். இந்த நித்திய தேவன் கொடுத்ததான நித்திய ஜீவன், பலிகி பெருங்கல் என்று சொல்கிற அந்த ஆசீர்வாதமானது ஒரு மனிதனாலே அது சீர்குலைந்து போய்விட்டது என்று இதே ரோமருக்கு இருந்த புஸ்தகம் 5:12 சொல்கிறார். ஒரு மனுஷனாலே பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. ஒரு மனிதனாலே பாவம் உலகத்திலே பிரவே அது மரணம் அது பாவம் பிரவேசித்து மரணம் எல்லோரையும் நாட்சி ஆண்டு கொண்டது. இப்படி ஆத்மாவிலே மரித்து இருந்த, தேவன் அற்றவளாக இருந்த, இந்த பூமியிலே வாழ்கிற அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் என்ன பெற்றிருக்கிறான்? நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். எதை ஆதாமுக்குள்ளாக நாம் இழந்தோமோ அதை கிறிஸ்துக்குள்ளாக மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அழைப்பை இங்கு அவர் சொல்லுகிறார். மரித்தோ தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோ தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இதைதான் இங்கு சொல்லுகிறார். மனுஷகுமாரன், தேவகுமாரன் மாம்சத்திலே வெளிப்பட்டு நமக்கெல்லாம் ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கத்தக்கதான வாக்குத்தத்தம் ஏற்கனவே இங்கு தேவனால் மோசே இடத்திலே சொல்லப்படுகிறது. உபாகமம் 18:18 வரப்போகிற என்னுடைய ஜனத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். அதாவது பரலோகம், அந்த யூதர்கள், ஆசாரியர்கள்,
அவர்களெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தையும் வரப்போகிற மேசியாவை குறித்து ஏதோ ஒரு ராஜா வீட்டில் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வெளிப்படப் போகிறார். அவர் நமக்கு ராஜ்யத்தை தருவார். அந்த ராஜ்யம் நித்தியமானது, அது நிரந்தரமானது. அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட, ஏனென்றால் அவர்கள் கற்றறிந்த தீர்க்க தரிசனம் அவர் உரைக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் இவரோ தாழ்மையுள்ளவராக மரியின் கழுதை மேலும் கழுதை குட்டி ஆகிய மரி மேலும் வந்தார் என்பதை அவர்களால் அதை என்ன பண்ண முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவன் யோசேப்பின் மரியாவனுடைய மகன். இவன் பிறந்து வளர்ந்ததை நாம் பார்த்தோமே. இவன் போன் தன்னை எதான் சொல்கிறாரு, என்னில் பிதாவானவர் தம்மில் ஜீவனுடையவராக இருக்கிறார் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடைய இருக்கும்படி அதுவும் செய்கிறார். பாருங்க, தேவன் இப்போ எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறார். அவர் நான் தான்மா. நீங்கள் தேடுகிற அந்த மேசியா வரப்போகிற யோவா மோசேக்கு வெளிப்படியாய் கொடுத்த உபாகமம் 18:18 தீர்க்க தரிசனம், அதில் நான் தான் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். அவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் சுவிசேஷம் 8 நாம் வரும்பொழுது அவர்கள் நீ தேவனுக்கு உண்மை சமமாக்குறாயா என்று அவர் என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்துக்கிறாங்க அவர் அடிக்கிறதுக்கு. அப்போ அவர் சொல்கிறாருப்பா, நான் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சினேன், இது எந்த நன்மையினாலே என் மேலே கல் எறிவீங்கன்னு கேட்குறார். நீ உன்னை ஆபிரகாமுக்கு என்று சொல்கிறார். அப்போ சொல்கிறார், ஆபிரகாம் என் நாளை கண்டான். அப்போ நீ ஆபிரகாமனுடைய பெரியவரா ஆகிறாங்க. அப்போ தான் சொல்கிறேன், ஆபிரகாம் என் நாளை கண்டான். அப்போது ஆதியிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று சொல்லுகிற எல்லா பதமும் இயேசு கிறிஸ்துவை தான் அது குறிக்கிறது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரும் அவர்தான். ஆதாமை சிருஷ்டித்தவரும் அவர்தான். ஏவாளை சிருஷ்டித்து அவர்கள் பழகி பெருகி பூமியை ஆண்டி கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதங்களை கொடுத்தவரும் அவர்தான். அவரே மனுஷகுமாரனாக மாம்சத்தில் வந்து சிலுவையிலே நமக்காக மறித்தவரும் அவர்தான். நமக்காக திக்கற்றவளாக இல்லாதபடி என்னுடைய வருகை வரும் மட்டும் நம்மை தேற்றும்படியான தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தவரும் அவர்தான். யோவான் சுவிசேஷம் 14 தம் சீஷத்தை சொல்லுறா, நான் இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்களோடு கூட இருப்பேன், நீ என்னை தேடுவீங்க, ஆனாலும் உங்களோடு கூட எப்போது இருக்கும்படியான தேற்றல்வரனாகிய பரிசுத்த ஆவியான அனுப்புவே. அதுதான் பெந்தகோஸ்த் நாளிலே அந்த 40 மேல் அறையிலே கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்களுக்கு இறங்கினார். அந்த நாள் முதற்கொண்டு யார் யார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய வசனத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர் உள்ளங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு கூடத்தான் இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நிலை நிறுத்தப்படுகிறோம். அப்பொழுதுதான் நம்ம ஒட்ட வைக்கப்படுகிறோம். நாம் எல்லோரும் காட்டொழிவு மரங்கள். அப்புறம் இருக்க இதில் புஸ்தகம் 11 அதை வாசிக்கிறோம். இப்படி காட்டொழிவு மரியாதின நம்மை கொண்டு வந்து ஒலிவ மரத்திலே அதனுடைய சாருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, இணைத்து வைத்திருக்கிறார். நாம் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. சுபாவத்திலே நாம் தேவன் அற்றவர்கள், இன்னும் சொல்லப்போனால் புறஜாதிகள். தேவன் ஆதியாகம புஸ்தகம் 17:3 அந்த அதிகாரம் முழுவதும் நான் வாசித்தா அங்கு தான் தனக்கென்று ஒரு சந்ததியை அவர் உருவாக்குகிறார். ஆதியாகம 17 ஆபிரகாமை அழைக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை பெரியாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், மாம்சத்தில் இருக்கக்கூடிய நுனித்தோலை நீங்கள் எடுப்பது தான், விருத்த சேதனம் தான் உங்களோடு கூட நான் பண்ணுகிற உடன்படிக்கை. அந்த ஆபிரகாமிலிருந்து அவர் பண்ணின உடன்படிக்கையிலிருந்து ஒரு சந்ததி வருகிறது. அதுதான் யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள். அதுதான் 12 கோத்திரம். அதுதான் இஸ்ரவேலர்கள். இதை தவிர சூழ இருந்த கானானியர், எபூசியர், கிர்காசியர், இப்பொழுதும் அநேக எல்லா தேசத்தில் இருக்கிறவர்களும் புறஜாதிகள். இப்பொழுது புறஜாதிகளுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் தேவன் நம்மேல் எவ்வளவு அன்பாக இருந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். புறஜாதியார் என்றால் அன்றைக்கு நிறைய பேருக்கு அது தெரியவில்லை, விளங்கவில்லை. ஆபிரகாமும்
தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவனை ஜாதி ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். அவனுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்கிறார். அதுதான் விருத்த சேதனம். அந்நியனானாலும் உன்னை உன்னிடத்தை தங்குகிற பரதேசிக்கும் இந்த பிரமாணத்தை நீ செய்ய வேண்டும். இது இல்லாதவங்க எல்லாரும் யாரு? புறஜாதிகள். இந்த புறஜாதிகளுக்காக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வரவில்லை. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்கிறார். அந்த 3.5 வருஷமும் அவர் புறஜாதி ஆகிய தேசங்களிலே வந்தாலே தவிர எந்த அற்புதத்தையும் அங்கு அவர் செய்யவில்லை. நான் அதற்காக வரலப்பாங்க. இப்படியாய் இருந்தவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்ததினாலே அந்த 100 அதிபதி அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் அந்த 100 அதிபதி அவன் விசுவாசம் உள்ளவனாகவும் ஜெபம் பண்ணுகிறவனாகவும் தேவாலய கட்டுறவனாகவும் உபவாசித்து தன் வீட்டாரோடு கூட உத்தமமாய் நடக்கும் பொழுது அங்கு பேதுருக்கு சொல்கிறார், அவன் வீட்டுக்கு போய் அங்குதான் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் இணைக்கப்படுகிறோம். அந்த கொர்னேலியு வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து இறங்குகிறார். அப்பொழுது பேதுரு பார்க்கிறார், ஓ நாம் பெற்ற பரிசுத்த ஆவி இவர்களுக்கும் வருகிறதே, ஓ இவர்கள் விலக்கப்பட்டவர்கள் அல்ல. அன்றைக்கு தான் நாம் இந்த இஸ்ரவேலனுடைய காணியாட்சிக்கு ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாம் சந்ததிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தமான அந்த வாக்குத்தத்துக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் இணைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இவ்விதமாக புறஜாதியாக ஆகிய நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ளத்தக்கதாக தம் சொந்த ஜனங்களை அவர் வெறுத்தார் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களை வெறுத்தார். அவர்கள் இன்னும் அவர்களுக்கு மேசியாதான், கிறிஸ்துதான் மேசியா என்று இன்னும் அறியவில்லை என்றால் நம்முடைய காலம் நிறைவேறத்தக்கதாக, நாம் எல்லோரும் ரட்சிப்படையத்தக்கதாக, தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்படத்தக்கதாக தம்முடைய சொந்த ஜனங்களை அவர் வெறுத்தார். இது தேவனுடைய அனந்த தீர்மானம். ஆனால் எபிரேயருக்கு நிருபம் 12 அதிகாரத்திலே அவர் சேர்த்து கொள்ள போகிறார், ஒரே நிமிஷத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்பொழுது புறஜாதியினுடைய காலம் முடிந்து விடும். அப்பொழுது நமக்கு ரட்சிப்பு இல்லை, அவங்களுக்கு ரட்சிப்பு. இப்போ அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, நமக்கு ரட்சிப்பு. தேவன் அனந்த ஞானத்தை பாருங்கள். அதுதான் இங்கு சொல்கிறார், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். உள்ளத்திலே ஆத்மாவிலே மரித்தவர்களாயிருந்த தேவனற்றவர்களாயிருந்த அவருடைய வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறவங்க காதிருந்தும் கேளாதவர்களாக இருதயத்திலிருந்து உணராதவர்களாயிருந்த இப்பேற்பட்டவர்கள் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களை அருகாமையிலே வந்திருக்கிறது என்று சொல்கிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கும். அருமையானவர்களே, இதுதான் சத்தியம். இவ்விதமாக தள்ளப்பட்டவர்களாகிய நாம், தேவன் அற்றவர்களாயிருந்த நாம், அசுத்தர்களாயிருந்த நாம், விருத்த சேதம் இல்லை என்றால் அவர்கள் அசுத்தமானவர்கள். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சவுல் இங்கு குத்தப்பட்டு மிகவும் மறிக்கும்படியான ஒரு தருணத்தில் இருக்கும்போது தமக்கு சேவல் படுக்கொண்டு பார்த்து சொல்கிறான், என் மேலே விழுந்து என்னை ஏடு, ஏனென்றால் நான் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் கையில் என்ன பண்ணக்கூடாது, மறிக்கக்கூடாது. அப்போ பாருங்க, புறஜாதிக்கும் தேவனுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் பாருங்க. அவன் சொல்கிறான், கைலாக்கும் பயப்படுறான், எஜமானாச்சு எப்படி நான் நோ என்ன மேலே விழு. புறஜாதியாராஜ்ய பெலிஸ்தர் வந்து என்னை என்ன பண்ணக்கூடாது. அருமையான, இப்படித்தான் நாம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமக்கு ரட்சிப்பு இல்லை, நாம் அசுத்தர்கள், தேவனற்றவர்கள், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தவர்கள். எப்படி அசுத்தரும் அந்நியரும் தேவனுக்கு பகையாயிருந்தோம். ஒரு பட்டணத்தில் அவர் சொல்லும் பொழுது அந்த பட்டணத்தில் எல்லோரும் அழித்து போடுன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய பார்வையில் பாருங்கள் எப்படி இருந்தோம். சவுல் தன்னுடைய மனைவிக்காக
யாரோ ஒரு பேரை கொண்டான், நுனி தோலை எடுத்துகிட்டு போட்டான். அப்போ நம்ம பாருங்கிறது விளையாட்டு, ஒரு மிருகத்தை, ஒரு மானை, ஒரு ஆட்டை வெட்டுற மாதிரி தான் தேவ ஜனங்களுக்கும் நமக்கும் இருந்தது. இப்படியா இருந்த நம்மை தேவனுடைய அனந்த அகாப்பே அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. இதைத்தான் எபேசியர் நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது இல்லை நமது மிகுந்த கிருபையினாலே. எபேசியர் 2:4 வாசி. மிகுந்த அன்பினாலே பாருங்க, மிகுந்த அன்பு நமக்கு காட்டப்பட்டது. இந்த அதிகாரமே, இந்த 2 அதிகாரமே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பவுல் சொல்றார். அதனால தான் 12 சொல்லும்போது தூரமாக இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவாக சமீபமாக இருந்தாங்க, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தீங்க, இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குது. அந்நியர்களாக இருந்துங்க, உடன்படிக்கைக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒன்று ஆகிட்ட. இதுதான் பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடு, வேற யாருக்கும் இல்லை. இதை பேதுரு எழுதும்போது இந்த ரட்சிப்பை குறித்து அவர் மிகவும் அதாவது பேதுரு சொல்லும்பொழுது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்களுக்கும் இது விளங்கலையா, என்ன சாமி வந்தாரு, மனுஷனா போனாரு, சிலுவையில மறிக்கிறாரு, உரிமையில பட்டயத்தோடு கூட லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் இருந்தாலும் சிலுவையில மறிக்கும் போது ஒன்று சொன்னா போதும், ஆனாலும் அவங்களுக்கு எந்த கட்டளையும் கொடுக்கல, அமைதியாக தன் ஜீவனை விட்டார்கள், அவளுக்கு விளங்கவில்லை. பேதுரு சொல்லும்போது இந்த தேவ தூதர்களும் ஒத்து பார்த்தார்கள் இந்த ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்வதற்கு, அது வெளிப்படவில்லை. ஆனால் இப்போ நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. எபேசியர் நிருபம் 3:9 வாசிப்பா. அநாதி தீர்மானத்தின்படியே சபையின் மூலமாய் வெளிப்படும் அனந்த ஞானம் யாருக்கும் தெரியல, தேவ தூதர்களுக்கும் தெரியல, அப்போஸ்தலர்களுக்கும் தெரியல. என்னன்னா செய்கிறார்கள் இந்த அனந்த ஞானம் சபை மூலமாக, புறஜாதியாராகிய நாம் தான் சபை என்று கிறிஸ்து தான் அதுக்கு தலையாக, மணவாரன் மணவாட்டி என்ற உறவுக்குள்ளாக தேவன் கொண்டு வந்து விட்டார். அதை தான் இந்த யோவான் சுவிசேஷம் 14 சொல்லும்பொழுது நீங்கள் என்னை நிலைத்திருந்தால், 8 சொல்கிறார் நீ என் சீஷராக இருப்ப, 14 சொல்கிறார் நீ என் சிநேகிதனாக இருப்ப. அந்த அதிகாரம் ரொம்ப வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நம்முடைய சீஷனாக்குறார் மாத்திரமல்ல, நம்மை சிநேகிதனாய் மாற்றுகிறார். சிநேகிதன்னா வாய் விட்டு பேசக்கூடியவர்கள், அருவறுப்பானவர்கள், அசுத்தமானவர்கள், மறித்தவர்கள், ஆனால் இப்பொழுது தேவனுடைய நண்பர்களாக, தேவனுடைய சீஷர்களாக நம்மை மாற்றிக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல், தரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல். ஏனெனில் பிதாமானவர் தமிழ் தாமே ஜீவனுடைய இருக்கிறது போல குமாரன் தமிழ் தாமே ஜீவனுடைய இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நானே அவர் யோவான் சுவிசேஷம் 14 எங்கள் பிரித்து கேட்குறார், ஆண்டவரே உங்கள் எங்களை வேண்டி என்னப்பா, நான் இவ்வளோ நாளாக உங்கள் கூட இருந்தோம், நீங்கள் திருப்பியும் என்னை கேட்குறீங்களப்பா, அட்லீஸ்ட் நான் செஞ்ச கிரியையினாலாச்சும் நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றார். அதனால் அருமையானவர்களே, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட காணக்கூடாத தேவன், கண்டிராதவர், ஏக சக்கராதிபதி, அவரையே சபைக்கு தலையாக கொடுத்திருக்கிறார் என்று கொலைசேர்க்கை நிருபம் 17:18-19 வாசிக்கிறோம். இதுக்கு தான் அப்போஸ்தலனாகி பவுலுக்கு தான் இந்த வெளிப்பாடு கிடைத்தது, வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. புறஜாதியாருக்காகவே தேவர் அவரை தெரிந்து கொண்டார், யூதர்களுக்காக பேதுரை தெரிந்து கொண்டார், ஆனால் புறஜாதியருக்காக பவுலை தெரிந்து கொண்டார். அதனால் தான் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்ற. ஏனென்றால் அவர் தான் வெளிப்பாடு
புறஜாதியாருக்கு மீட்பை கொடுக்கும்படியான மகத்துவமான இந்த சுவிசேஷம் அவருக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால்தான் அவர் நிருபங்களிலே அவர் சொல்கிறார், கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல, ஆவியின்படி உயிர்ப்பிக்கிறது தான் விருத்த சேதனம். நம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய இருதயங்களே விருத்த சேதனம் உள்ளவர்களாக ஆபிரகாமோடு கூட பணியில் உடன்படிக்கைக்கு நம்மை இப்போது தகுதிப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவே நம்முடைய எல்லா விதமான அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி தேவன் நம்மோடு கூட என்ன பண்ணார், உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, நித்திய ஜீவன், விசுவாசம் என்ற உயிர் மீட்சி கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த விசுவாசம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு காரியம். விசுவாசம் இல்லாதபடி தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது. விசுவாசம் இல்லாதபடி நாம் தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாதபடி நாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது. பரிசுத்தம் என்றால் இன்றைக்கு அநேகர் அதை பல அர்த்தங்களிலே புரிந்து கொள்கிறார்கள். பரிசுத்தம் என்பது ஏதோ ஒரு கிளீன்லெஸ் கிடையாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் பரிசுத்தம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது. அவருடைய வார்த்தை வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவது, நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வது. ஏனென்றால் பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேறவில்லை, இந்த பூமியிலே அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம் மூலமாக நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். நாம் இவ்வளோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இவ்விதமாக ஆத்மாவிலே மரித்தவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக மரித்ததினாலே அவருடைய நித்திய ஜீவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது, நாம் நித்திய வாழ்வை பெறுவதற்காக. அருமையானவர்களே, அதனாலே நாம் மிகுந்த பயபக்தியோடு ஜாக்கிரதையோடு வேத வசனத்தை அனுதினமும் தியானித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுது. ஏனென்றால் மரணம் வரும்போது அந்த தருவாயிலே எசப்பான போது அவனுக்கு திரும்பி இருக்கிறது. ஆனால் ஜீவனோடு இருக்கிற நாம் இந்த சனத்திலே இயேசு கிறிஸ்து வருவார் என்றால், அருமையானவர்களே, நாம் காலை தினத்திலிருந்து எவ்விதமாய் நடந்து கொண்டோம் என்பதற்கு அவர் நியாயாதிபதியாக இருந்திருப்பார். அதனால்தான் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிரு. விதமான ஒரு கேள்வியோடு கூட அனுதினமும் நாம் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும். நாம் எல்லோரும் நம்ம எல்லாம் சொல்லிருந்தால் அநேகம் நினைக்கிறாங்க, மதிப்பவர்கள்லாம் அப்பா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பூமியில் என்ன இருக்குது, நாலு தினத்தில் என்ன வைரஸோ, இன்னும் என்னென்ன வைரஸ் வரப்போதோ, இன்னும் அவிசுவாசத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன இன்னும் நடக்கப் போகிறதோ, தேவனுடைய வீட்டிலே இதமாய் நடக்குது என்றால் இன்னும் பூமியில் என்னென்ன நடக்கப் போகிறதோ, இவைகளின் மத்தியிலே நாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்றால் மிகுந்த நடுக்கத்துடனே பயத்துடனே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து மனமாலனை சந்திக்கத்தக்கதாக எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி அது எதிர்நோக்கினவர்களாக நாம் ஜீவிப்பது அவசியமாக இருக்கும். ஏனென்றால் இந்த பூமியிலே பிழைக்கும் பொழுது உயிரோடு இருக்கும்போது அவர் வந்துவிட்டார், நிச்சயமாக அவர் கிருபை உள்ளவராக அல்ல, அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அப்பொழுது கிருபை இஸ்ரவேலருக்கு போய்விடும். அவர் எல்லோரும் கிருபை நாளை ஒரே நாள் எல்லோரும் வச்சுக்கப்படுவார்கள். நமக்கு அது புறஜாதியாருடைய காலம் முடிந்து விட்டது என்று அநேக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இப்போது நாம் ஜீவித்து கொண்டிருப்பது தேவனுடைய கிருபை நாட்கள். புறஜாதியருடைய காலம் முடிஞ்சு சென்றான், ஆனாலும் அது நீதிய பொறுமையாக இருக்கிறது. தேவன் தம்முடைய நீதிய கிருபையை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதனாலே நாம் ஆயத்தமுள்ளவர்களாக எப்பொழுதுமே மனமால் வருகிறார். அவர் வரும்போது அந்த வேலைக்காரனுக்கு உத்தரவாதம் கொடுத்து தன் வீட்டை பார்த்துக்கொண்டு சொல்லிட்டு போயிருக்கிறார். திரும்பி வரும்போது அவன் குடிக்கிறதும் கழிக்கிறதுமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக இல்லாதபடி மணவாள் வரும்போது தன் வீட்டை கொடுத்த எல்லா விதமான உத்தரவத்தோடு காக்கப்படுகிற உண்மையும் உத்தமானவன் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கினவர்களாக மிகுந்த பயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிப்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை பார்த்து கொண்டு
மனவாளை சந்திக்க ஜாக்கிரதையாக நாம் ஜீவிக்கிறோம். இரண்டாம் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறேன், என் வசனத்தை விசுவாசிக்கிறோம் புத்திய ஜீவன். இந்த வார்த்தையை நாம் உணர்ந்தவர்களாக, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக கர்த்தர் அதுதான் சொல்கிறார். 1 யோவான் 2:27 எவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதிக்கிறார். இன்றைக்கு நாமாகவே சென்று தேர்ந்து எடுத்துக்கொண்டு அதுக்கு பற்றி மனிதனை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கூட அவருடைய சகல சத்தியத்தில் வழிநடத்துவார். ஆவியானவர் வெளியே ஒன்று அங்கே விடுதலை உண்டு. விடுதலை இல்லை என்றால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு சத்தியம் பிரசங்கிக்கப்படுவது இல்லை. அதனால் சத்திய பரிசுத்த ஆவியானவரை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 11:13 இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி வேண்டிக்கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவி அருளாமல் இருப்பது எப்படி? அப்போ நாம் அதான் பவுல் சொன்னால், அந்த நாம் சாகிறேன், மாம்சத்துக்கு நான் சாகிறேன், வீட்டந்த வளம் நான் நிரப்பப்படுகிறேன், நான் விரும்புகிற நன்மையை செய்யாதபடி விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேண்டும். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நிவேசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் தான் நம்மளை சகல சத்தியத்தை நடத்துவார். இந்த வேத அறிவு நம்மை நடத்தார். சர்ச்சைக்கு வருதுனாலே, காணிக்கு கொடுக்கறதுனாலே, ஆராதிப்பதினாலே, ஊழியம் செய்வதனாலே, வார்த்தை கொடுப்பதுனாலே கூட அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முதல் ஸ்தானம் கொடுக்க வேண்டும். கர்த்தரோடு கூட அதை நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களை வழிபடு. சில சமயத்திலலாம் பைபிள் வாசித்தனா அதை வைக்கிறதுக்கே எனக்கு என்ன இருக்காது, மனசு வராது. இங்கே படித்து அங்கே படித்து எங்கெங்கேயோ வழி நடத்துலேயும் போகிறது. எம்கீத்தில் என்ன இவ்வளோ நேரம் படிச்சிருக்கணும், அவங்க முட்டி போட்டால் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணுமா எனக்கு தெரியாது. அப்படியாக நம்ம அதை கொண்டு வந்து இதுக்கு பிரயாசப்பட வேண்டும். இதான் பவுல் ஒன்றுக்குறுந்தின் புஸ்தகம் 2 சொல்லும்போது ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனோடு கூட சம்பந்தப்படுத்துகிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியோடு சம்பந்தப்படுத்துகிறான். மாம்சம் ஆவிக்குரியலை வெளிப்படுத்தாது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அது விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் அவர்களை கத்த தம்மை இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவார். ஜெபம் செய்வோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாளுடைய எல்லாவற்றையும் முடியல. யோவான் எழுதின சுவிசேஷம் புஸ்தகத்தில் நான் யார், கர்த்தர் யார் என்பதை மிக தெளிவாக யோவான் அவருடைய சுவிசேஷத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அநேகர் அநேக விதமான கேள்விகளை எழுப்பினாலும் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் மட்டுமே மிக தெளிவாக அவருடைய வெளிப்பாடு மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினால இன்றைக்கு நமக்கு மத்தியில் கொடுக்கப்பட்ட அந்த தெளிவான வார்த்தையை நாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அசைக்க முடியாத மிக தெளிவான சத்தியம், நான் என் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னால் என்று ஒருவனும் இஸ் அத்தாரிட்டி, நான் ஜீவன் சத்தியம், என்னால் எல்லாமே யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. இதை விட வேறு வார்த்தையே இல்லை. சில பேர் அவர் தேவன் அல்ல, அவர் குமாரன், அப்படிலாம் பிரிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. இன்றைக்கு நம்முடைய சகோதரன்
மிக தெளிவாக கர்த்தருடைய வாக்கிய நம்ம கொடுத்திருக்கிறார். அதில் அவருடைய சாயலை தான் உருவாக்கப்பட்டார். சாயல் கூடியவர் இயேசு கிறிஸ்து தான். பிதாவும் அல்ல, பரிசுத்தாவையும் அல்ல, அன்றைக்கு மூன்று பேரில் சாயல் கூடியவர், ரூபத்துக்குரியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய சாயலை மனுஷன் உருவாக்கினார். இஸ் எ கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். எல்லாவற்றையும் அவருக்கு என்று உருவாக்கப்பட்டது, அவரால் உருவாக்கப்பட்டது. அதனால் நானே கர்த்தர், நானே ஜீவன், நானே சத்தியம், நானே வழி என்று சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வசனத்தை கூட மறுபடியும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அதனால் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வேதத்தை தியானிப்போம், சத்தியத்தில் நிற்போம். கடைசி காலத்தில் நிற்கிறோம். கலத்தரில் சொல்கிற மாதிரி அநேகரின் நிற்கி அது துவக்கத்தில் விசுவாசத்தில் துவங்கினவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்கினவங்க இன்றைக்கு அநேகர் மாம்சத்தில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சூழ்நிலை பார்த்து நம்ம ஏமாந்து போக வேண்டாம். ஒரு ஊழியக்காரனுடைய நடைகளை நான் பார்க்கிறேன், முன்மாதிரியை பார்க்கிறேன். அதனால் இன்றைக்கு அநேகர் தவறுகின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் நம்முடைய ஆண்டு வருகைக்காக நாம் ஆயத்தமாகவும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், மீட்பர், நியாயாதிபதி, அவரே நம்முடைய பரலோகம். ஆகையினால இவைகளை நாம் மனதில் வைத்து தொடர்ந்து தியானிப்போம், சத்தியத்துக்காக நிற்போம். சத்தியம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்காக நிற்போம், அவர் வீட்டுக்காக நிற்போம். இந்த கடைசி நாட்களில் ஒரு கையளவான ஜனங்கள் கர்த்தருடைய வீட்டில் சமாதானத்தோடு ஆறாங்க. கர்த்தருடைய வீட்டில் ஒருமனப்பாடு காணப்படும், சகோதர மைக்கு மேம்பட தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமாக வருகிற சமய ஜப நாள் டியூஸ்டே 6:30 நாம் இங்கே கூடுவோம். அன்றைக்கு கூட எந்த தடையும் இல்லாமல் கர்த்தரை, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். தொடர்ந்து சத்துருக்களுடைய காரியங்கள் வெளிப்படாதபடி எல்லாரும் ஒரே குடும்பம் அமைதியாக சமாதானத்தோடு ஆராதிக்கும் என்ற காரியங்கள் சபையினுடைய ஊழியக்காரர்கள் உள்ளத்தில் காணப்பட வேண்டும். சபைக்குள்ள ஏதோ மாம்சத்துக்குரிய காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறது, சத்துருவின் காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறது, இன்றைக்கு கண்மூடித்தனமான காரியங்கள் காணப்படுகிறது. ஆகிய நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து சகோதரத்துக்குள்ளே, சகோதர சகோதரிக்குள்ளே போராட்டங்களோ பிரிவுகள் வராதபடி மீண்டும் சகோதர ஐக்கியம் மேம்பட ரத்தத்துக்குள்ள போராட்டங்கள் இருக்க வேண்டாம். நம்ம ஒரே ரத்தத்தான் மீட்கப்பட்டவர்கள். ஆகையான போராட்டங்கள் இல்லாமல் சீக்கிரமாக ஆண்டவர் வீட்டுக்குள்ளே சமாதானம் வர வேண்டும் என்பதற்காக பாரத்தோடு நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். கர்த்தர் சீக்கிரமாக ஆண்டவர் வீட்டுக்குள்ளே, ஏன்னா அந்த பக்சிங்க அங்கிள் மூலம் அவங்களோட இருந்த ஆதிரந்த ஊழியக்காரர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு உபவாசத்தில் ஜெபத்தில் உருவாக்கப்பட்ட சபை. இன்றைக்கு சர்வாதிகாரம் அதிகமாக தலைநோக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் மூடி நாம் தகப்பன் என்ற ஒரு ஸ்தானத்தில் நம்ம சபைக்கு தகப்பன்மார்கள் அவசியம். ஆகிய நல்ல தகப்பன் நம்ம சபைக்கு தேவைப்படுது. நாட் ஏ வெரி குட் பிரீச்சர். இன்றைக்கு சபைக்கு தேவை தகப்பன். வீடுகளை சந்திக்கின்ற சிறந்த ஊழியக்காரர்கள் இவை யாரும் இன்றைக்கு சபைக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். வீடுகள் சந்திப்பு ரொம்ப குறைந்து நல்ல தகவல்.